ஃபைசல்ஸ் வியூ. இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவுந்தப்பாடியில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃபார்ம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேர் வந்துட்டு ராயல் கேஸ்டல் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்துட்டு நிறைய அமெனிட்டிஸோட நீங்க வந்துட்டு ஒரு லெஷர் டைம்ல என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கான ஒரு பிளேஸ் இது. ஸ்விம்மிங் பூல் பிளஸ் அதே மாதிரி நீங்க ஸ்டே பண்றதுக்கான லக்ஸரி ரூம்ஸ்ல இருந்து நார்மல் ரூம்ஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருக்கு, பட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தான் இங்க வந்திருக்கோம். பிளஸ் ஃபுட்டும் இங்க சூப்பரா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணாலும் அது ஒரு மெமரபிள் டேவா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்படி இருக்குதா அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் இங்க நம்ம வந்திருக்கோம். சோ வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்து இந்த லக்ஸரி ரூம்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நார்மல் ரூம்ஸும் அவைலபிள் இருக்குது, பட் எல்லா ரூம்ஸுமே மேக்ஸிமம் ஏசி ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. உங்களுக்கு ரூமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டாகவே இருக்குது. டபுள் ஆக்குபென்சி, சிக்ஸ் ஆக்குபென்சி, 25 ஆக்குபென்சி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ரூம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாமே வந்துட்டு பப்ளிக்காக இருக்கிற ஸ்விம்மிங் பூல் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் காமிச்ச அந்த ரூம்ஸ் எல்லாமே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாகவே உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ரூம்ஸ் ப்ளஸ் கிச்சன் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6-8 அந்த மாதிரி ஆக்குபென்சி. ஸோ ஒரு கெட் டுகெதர் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டே பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ ஓப்பன் தியேட்டரும் இங்கே அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி அந்த ராயல் சூட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ப்ரைவேட்டாகவே உங்களுக்கு
வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் உங்களுக்கு மினி தியேட்டர் வந்துருக்கு. அங்கே நீங்கள் வந்துட்டு காட் போட்டும் ஸ்டே பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி கீழே வந்துட்டு பெட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து தராங்க. நீங்கள் எந்த டைம் போனாலும் நீங்கள் வந்து அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ரூம் தான் ராயல் ரூம். இந்த ரூம் பேர் ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இங்கே ஒரு டைனிங் டேபிள் போட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறாங்க, அவங்க கெட் டுகெதர் மாதிரி மீட் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையாலுமே சூப்பரான பிளேஸ் இது. ப்ளஸ் அதே மாதிரி இங்கே ரெண்டு ரூம்ஸ் உங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. ஒரு ரூம்ல பார்த்தீங்கன்னா அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கு, இந்த ரூம்ல அட்டாச்ட் பாத்ரூம் கிடையாது. ஸோ இதுலேயும் டபுள் ஆக்குபென்சி, ரெண்டு பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். ரெண்டு ரூமே பக்கத்து பக்கத்தில் இருக்கு. இது தனியாக ஒரு காம்பவுண்ட் மாதிரி இது தனியாக வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு. ரெண்டு ரூம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, லக்ஸுரி ஷூட் அண்ட் லக்ஸுரி ரூம் ரெண்டும் பார்த்தீங்க இல்லையா. ஸோ அதுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹட்டு போட்ட மாதிரி ஒரு செட்டப்பில் உங்களுக்கு ஈவினிங் டைமில் உட்காந்துட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கும் இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ், இதுக்குள்ளே வந்துட்டு இந்த கேஜுக்குள்ளே பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க, லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த நேச்சருடைய சவுண்டோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம், வேறு லெவலில் இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ராயல் கேஸ்டில் ஃபார்ம்லேயும் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய ஒரு இடம், ராயல் கேஸ்டலோடைய இன்டோர் தியேட்டர். ஸோ இந்த தியேட்டருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீனை தொங்க விட்டு ஒரு எஃபெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. பட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரௌண்ட் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ரெண்டு டைப் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு படுத்துக்கிட்டே படம் பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி கட்டல், தேக்கு கட்டலில் வந்துட்டு கைத்து கட்டலில் படுத்து நீங்கள் படம் பார்க்கறதுனால பார்க்கலாம். அந்த செட்டப்பும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை நம்ம டீமில் இருக்கிற கேமராமேன் பாருங்கள் படு தூங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பெட்லையும் நீங்கள் வந்துட்டு படுத்துட்டு நீங்கள் வந்துட்டு படத்தை என்ஜாய் பண்ணலாம். ஸோ படம் உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி, எந்த டைமில் வேணாலும் நீங்கள் படம் பார்க்கலாம். மிட் நைட்டில் எந்திரிச்சு வந்து எனக்கு படம் பார்க்கணும்னு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உண்மையாகவே பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ரெஸ்ட் ரூம் கூட உங்களுக்கு தியேட்டரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு குழந்தைகளுக்கான கேம்ஸ் ஏரியா ராயல் கேஸ்டலில் இருக்கிறது. ஸோ நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஊஞ்சல். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சறுக்கு விளையாடுறதுக்காக வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பால் எடுத்து பால் வந்து தொலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ அடி அடித்தாலும் மறுபடியும் திரும்பிட்டு தான் வரும். ஸோ இந்த மாதிரி கேம் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே உட்காந்து விளாட்ற மாதிரி, குழந்தைங்க உட்காந்து சுற்றி விடுற மாதிரி கேம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இந்த கேம் நான் சொல்லவே வேண்டாம். ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு கேமை. அடுத்தது இங்கே பாருங்கள், இது என்னன்னு எனக்கு தெரியல. இதை வந்துட்டு எலின்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸும் வச்சுருக்காங்க, பேர்ட்ஸ் நிறையா இங்கே இருக்குது. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதாவது மைண்டில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்துட்டு விட்டுட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ், குழந்தைகளுக்கான ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, தனியாக ப்ரைவேட் ஒன்று இருக்குது, பப்ளிக் அதாவது ஜென்ரலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப தூரம் நீங்கள் உள்ளே தாண்டி வரணும். அதாவது மெயின் ரோட்லேருந்து உள்ளே ரொம்ப தூரம் வரங்காட்டி உங்களுக்கு வந்துட்டு வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய ஒரு கோலாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம போய் அந்த ஹட்டு பார்க்கலாம் தான் மெயின். வாங்க வாங்க வாங்க. ஸோ இன்னும் சொல்ல மறந்துட்டேன், இங்கே வாங்கலேன். கிரிக்கெட் இருக்குது, பேஸ்கெட் பால் இருக்குது, ஷட்டில் விளாட்லாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாலிபால் விளாட்றதுக்கான பாலும் வச்சுருக்காங்க, கோர்ட் இருக்குது. ஸோ எல்லாமே அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் முக்கியமாக ஃபுட்டு வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணித்தராங்க. மெனு கார்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4-5 பேஜுக்கு மேலே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு டிஷ்ஷஸ் இவங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே ரூம் எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு வந்துட்டு அவங்களே அலோகேட் பண்ணிடுறாங்க. இந்த ரூம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் ஃபுட்டு இந்தந்த டிஷ்ஷஸ்லாம் உள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி, அதுக்குடைய அந்த அதுக்கு பே பண்ணுற அமௌண்ட் கூட அதுவும் வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபுட்டும் நீங்கள் வந்துட்டு இங்கே ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா அது கிடைக்கும். பேம்பூ ஹட் டைப்பில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு டெஸ்டினேஷன் தான் இது ராயல் கேஸ்டில். நீங்கள் நார்மல் ரூமில் ஸ்டே பண்ணுறது நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டே பண்ணலாம், இதுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி இருக்க ரூம்ஸில். பட் இந்த பேம்பூ டைப்பில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த இடத்துல தான். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு இதுலேயே 2 ஃப்ளோர்ஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்குறதுக்கு, கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவுமே கேம்ஸாக இருக்கும். உங்களுக்கு இப்போ கூப்பிட்டு போய் நான் காமிக்கிறேன்.
ஸோ கீழே கேம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்காங்க, ப்ளஸ் அதே மாதிரி கேரம் போர்டு இருக்குது, செஸ் இருக்குது, கொசு வந்துச்சுன்னா கொசு மேட் இருக்குது. ஸோ இதெல்லாமே இங்கே வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு டீமாக வரீங்க, ஒரு ஆஃபீஸில் ஒரு டீம் இல்லை ஃபேமிலியில் எல்லாருமே வரீங்க அப்படின்னா உண்மையாலுமே உங்களுக்கு இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே வாங்கலேன் பாருங்க, இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்துட்டு எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஸ்விம்மிங் பூலும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே குளிச்சுட்டு இங்கே வந்து விளாட்லாம், இங்கே வந்து குளிச்சுட்டு மறுபடியும் மேலே போய் தூங்கிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். பப்ளிக்காக யூஸ் பண்ணுற ஸ்விம்மிங் பூல், நீங்கள் நார்மலாக வந்துட்டு ரூம்ஸ் எடுத்தீங்க அட்டாச்சு ஸ்விம்மிங் பூல் இல்லாமல் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்விம்மிங் பூல் ரொம்பவுமே க்ளீனாக இருக்குது, ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் நைட் டைமில் வந்துட்டு நீங்கள் ஸ்விம் பண்ணுறீங்க ஒரு 5 o'clock, 6 o'clock அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஸ்விம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க, ஸோ அதுவும் ஆன் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்டோடு நீங்கள் வந்துட்டு தண்ணியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பெரியவங்க குளிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல குழந்தைங்க குளிக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான அளவில் அவங்களுக்கு வந்துட்டு முழுகாமல் இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரூமில் இருக்கிற அந்த ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா இவன் மீன் தொட்டி பக்கத்தில் நிற்கிறான்னு தான் நினைக்கிறீங்க. இது மீன் தொட்டி கிடையாது, இது ஒரு மினி ஸ்கூபா டைவிங், அதாவது கலர் மீன்களோட குளிக்கிறது, சேர்ந்து குளிக்கிறது தான் வந்துட்டு இப்போ நம்ம பண்ண போகிறோம். உள்ளே இறங்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். நீங்க டே அண்ட் நைட் எப்ப வேணாலும் யூஸ் பண்ணலாம், சூப்பராகவே இருக்கும்.